ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் என்ன மேக்ஸ் சார் வந்து மேக்ஸ் தானே எடுப்பார் அதை விட்டு இப்போ என்ன தமிழுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஸோ எனக்கு ஒரு குறைகள் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு மாணவர்களின் மதி மத்தியில் என்னென்னா இப்போ நிறையா பேருக்கு பழமொழிகள் தெரியுது அதனுடைய கரெக்டான மீனிங் என்னன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த பதிவு என்னென்னா ஒரு நாலு பதிவு போடலான் இருக்கேன் இதில் ஒரு ஐந்து ஐந்து பழமொழிகளாக செப்பரேட் பண்ணி அவருடைய அர்த்தங்கள் என்ன ஏன் அதை சொல்லியிருக்காங்க முதியோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்கணும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சிறு முயற்சி ஸோ இன்று என்னுடைய தலைப்பு வந்து பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி நீங்களே பாருங்கள் நீங்களே யோசிச்சுங்க எப்படி நம்ம மருவி வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறையில் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் சரிங்களா இது நம்மளுடைய முதல் பதிவு பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் அப்படின்ற தலைப்பில் அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் இது வந்து வீட்டில் அன்றாடம் நம்ம வந்து சொல்லுவாங்க ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய பொருள் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா மற்றவங்களோட பிள்ளையை நம்ம வந்து ஊட்டி வளர்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைய பூரா நல்லா வளரும் அப்படின்றது நம்ம பா நம்ம இவ்வளோ இவ்வளோ நாளாக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் ஆனால் இதனுடைய உண்மையான பொருளை முதியவர்கள் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா ஊரார் பிள்ளை இதனுடைய உண்மையான பொருள் ஊரார் பிள்ளைன்றது உங்களுடைய மனைவி சரிங்களா ஊரார் வீட்டு பிள்ளையாகிய உன் மனைவி அதாவது பாசத்தோட அவங்களோட மனைவியை நீங்கள் வந்து ஊட்டி பராமரிப்பு பண்ணிங்கன்னா அவங்க வயிற்று வளரும் குழந்தை அதாவது உங்களுடைய குழந்தை வந்து ஆரோக்கியமாக தானே வளரும் இதனுடைய உண்மையான பொருளை தான் அவங்க போட்டிருக்காங்க ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும் அப்படின்றது கூடிய உண்மையான பொருள் இதுதான் அடுத்து கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை வீட்டில் தினம் தினம் நம்ம திட்டு வாங்கியிருப்போம் மா மாணவர்கள்லாம் இந்த உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி தட்டும் சொல்லுவாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்பாங்க இதோடைய நம்ம இருந்தோம் ஓ கழுதைக்கு வந்து நம்ம கற்பூர வாசனை காமிச்சா கழுதைக்கு தெரியாது கழுதைக்கு இப்போ கற்பூரத்தை கூப்பிட்டு போய் பக்கத்தில் போய் வச்சோம்னா கழுதைக்கு வாசனை தெரியாது போல இருக்கு ஆனால் அந்த காலத்தில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குன்றது நம்மளுடைய இப்போ இப்போ இருக்கிற அன்றாட பொருள் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியாது ஆனால் உண்மையான பொருள் என்னென்னா கழு அப்படின்றது ஒரு வேர் அந்த கழுன்றதை அதாவது கோரை புல் சொல்லுவாங்க அந்த கழு என்பது ஒரு வகையான கோரை புல் அந்த புல்லை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா பாய் தைத்து படுத்து பார்த்தல் பாய் நம்ம வீட்டில் இருக்க பாய் யூஸ் பண்ண அதை வந்து பாய் வந்து தப்பாங்க பாய் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறத கோரை புல் தான் கழுன்றது அதை நம்ம தைக்க தைக்க ஒரு உராய்ப்பு ஏற்பட்டு அதனுடைய ஹீட் டெண்டென்சி ஏறும்போது அதில் வந்து ஒரு வாசனை வரும் அந்த வாசனை எப்படி இருக்கும்னா கற்பூர வாசனை மாதிரியே இருக்கும் அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க கழு தைக்க தெரியும் மாம் கற்பூர வாசனை கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை இதான் மறு பேர் நம்ம என்ன சொல்லிட்டோம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்லிட்டோம் இது இரண்டாவது மூணாவது ஆயிரம் பேரை கொன்றவன் அரை வைத்தியனாவான் ஆ அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் டே ஆயிரம் பேரும் கொண்டா நம்ம வந்து அரை வைத்த ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் அதோடைய பொருள் என்னென்னா ஆயிரம் மக்களை நோயாளிகளை கொன்றவன் தான் பாதி வைத்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டில் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் ஆயிரம் பேர் இல்லை ஆயிரம் வேர் அந்த காலத்தில் வந்து மெடிசின்ஸ்லாம் இல்லாத காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க தான் நம்ம அரைச்சி அதனுடைய மூலிகை சேர எடுத்து தான் நம்ம சாப்பிட்டுருப்போம் அதனுடைய உண்மையான வரிகள் என்னன்னா ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியனாவான் அதாவது நோய் அந்த காலத்தில் வர நோயை வந்து போக்குறதுக்கு இவங்க சில மூலிகை வேர்களை எடுத்து அதை அரைச்சு அதை வைத்தியங்கள் கொடுப்பாங்க அந்த வேரில் வந்து பாதி ஆயிரம் வேர் நீ படிச்சாதான் உன நீ வந்து ஆரை டாக்டர் ஆக முடியும் அந்த காலத்தில் அதனால் தான் ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் இனிமேல் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நான்காவது களவும் கற்று மர களவுன திருட்டு சரிங்களா நம்ம இந்த காலத்தில் என்ன யோசிச்சுட்டு இருப்போம் களவும் கற்று மர அதாவது திருட்டு பண்ணிடு அப்புறம் மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் பழக்கமான களவு அதாவது திருட்டு திருட்டை வந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் மறந்து விட வேண்டும் திருட்டை வந்து நீ கற்றுக்கணும் போல அப்புறம் என்ன பண்ணிடுது நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பழமொழிக்கு வந்து இப்படின்னு இப்படி நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க களவுன்றது கரெக்டான அர்த்தம் திருட்டு இந்த கற்று வந்து கற்று வராது கத்து இத்து கத்து கத்துன்னா என்ன அர்த்தம்னா பொய் சொல்லுதல் அப்படின்னு அந்த அந்த காலத்தில் உரையாடல் களவும் கத்தும் மர களவும் கத்தும் மர களவுன்றது திருடுதல் கத்துன்றது பொய் சொல்லுதல் கத்துன்றது பொய் சொல்லுதல் இதை நம்ம கத்துக்கிறதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய சொல்லான ஸோ தீய வழக்கமான திருப்பு திருடுதல் பொய் சொல்லுதல் இவற்றை ஒருவன் தன் மால் மறந்து ஒழுக்கமாக வாழ வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க களவும் கத்தும் மர கற்றுக்கக்கூடாது மறந்துடணும் எதை இரண்டு விஷயங்களை திருடுதலையும் பொய் சொல்லுதலையும் கடைசியாக இன்னைக்கு இந்த பதிவில் சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே பொருள் என்ன வந்துச்சு சேலை கட்டும் பெண்களை பூரா நம்பாதப்பா அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லி வச்சிருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா எல்லா எல்லா பற்றியும் நம்பா விட்டுற முடியுமா தாய் தங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க நம்பாம விட்டுற முடியுமா இதுல ஒன்றே ஒன்று சேலை அப்படின்றது தான் இங்கே தவறா மருவி வந்திருக்கு இந்த காலத்தில் இந்த சேலை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மருவி வந்திருக்கு என்னன்னா சேல் சேலைக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவோம் சேல் அகட்டிய பெண்ணை நம்பாதே சேல்ன்றது அந்த காலத்துல என்ன குடிக்கும்னா கண்ண குடிக்கும் பெண்ணுடைய கண்கள் சேல் என்பது கண்ணை குறிக்கும் அந்த கண் சேல் அகட்டியன்னா என்ன அர்த்தம் நகர்த்தி பார்க்கறது அதாவது கணவன் உடனிருக்கும் போது சேல் அதாவது பெண்ணுடைய கண் கண்ணை அகட்டி வேறு ஒருவனை பார்க்கும் பெண்ணை நம்ப கூடாது அதான் அகட்டிய சேல்ன்றது கண் கண் அகட்டிய பெண்ணை சரிங்களா நம்பாதே கண்ணை அகட்டி வேறு ஒருவனை பார்க்கும் பெண்ணை நம்ப கூடாது அப்படின்றது இது இதனுடைய உண்மையான பொருள் சரிங்களா இன்றைக்கி ஒரு அஞ்சு பழமொழியை நான் போட்டிருக்கேன் இது பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த நான் டைம் டியூரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் பார்க்க மாட்டேங்க அதனால் நான் டைம் டியூரேஷனை கம்மி பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ